ஸோ இன்னைக்கு ஜப்பானில் கிடைக்கிற நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இது வந்து எலக்ட்ரிக் ஷார்ப்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னர் இதுக்கு வந்து கீழே பேட்டரி போடுற மாதிரி இருக்குது, ரெண்டு பேட்டரி போடணும். ரெண்டு பேட்டரி போட்டோம் அப்படின்னா நம்ம பென்சிலை வந்து இதை ஆட்டோமேட்டிக்காக ஷார்ப் பண்ணி கொடுக்குது. ஸோ பாருங்க, நம்ம வந்து ஒரு ப்ரெஷ் கொடுத்தா போதும், ப்ரெஸ் இங்கே வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணனா அது வந்து நின்றுது. நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது அழகாக ஷார்ப் பண்ணி கொடுத்துருது.